ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கை ஷோரூமில் பாலிஷ் போடுற மாதிரியே போட முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? வீட்டிலே பண்ணலாம் கைஸ். அது வந்து எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட பிஃபோரை பார்த்துக்கோங்க, எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம எப்படி வந்து புதுசு போல் மாற்ற போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. டஸ்ட்டை மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதில் நம்ம ஜஸ்ட்டு பாலிஷ் மட்டும் போட போகிறதில்ல, ஷோரூமில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ண போகிறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து புதுசாக எடுத்த மாதிரி ஆகிடும். ஸ்க்ராச்சஸும் ரிமூவ் பண்ண போகிறோம், பாலிஷும் போட போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி எடுத்து ஒரு 7 வருஷம் ஆனதால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனியூட்டான ஸ்க்ராச்சஸ்ஸு. இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து வீட்லேயே ரிமூவ் பண்ணலாம். அதெல்லாம் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகாது, ஒரு 10 ரூபா தான் ஆகும் ஒரு பாலிஷ்க்கு. எப்பயுமே எங்கே பாலிஷ் போட்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து சுத்தமாக துடைக்கணும். இதுவே வந்து சேராக இருந்துச்சுன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க. என் வண்டி வந்து சேராக இல்லாததால் நான் வந்து நார்மல் கிளாத் எடுத்து டஸ்ட்டை மட்டும் துடைக்கிறேன். எந்த அளவுக்கு டஸ்ட்டை துடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் போடும்போது வந்து வண்டி வந்து புதுசு மாதிரி இருக்கும். டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பாலிஷ் போடும்போது அந்த டஸ்ட்டே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து உண்டாக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி துடைக்கும் போது நல்ல கிளாத்தாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பனியன் இருக்குது பார்த்திங்களா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். எல்லா இடமும் வந்து துடைக்கணும், ஒரு இடம் கூட விடக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் மேக்ஸில் இந்த ரப்பிங் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் வரும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். இதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணாது, மைனரான ஸ்க்ராச்சஸ் தான் ரிமூவ் பண்ணும். அதேமாதிரி பெயிண்ட் டிஃபெக்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அந்த மோட்டர் இருந்தால் பரவாயில்ல, நம்ம வீட்டில் போகிறதால மோட்டர் இல்லாததால் சர்க்குலர் மோஷனில் கையாலேயே வந்து சுற்றணும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் சுற்றுறதால பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து ரிமூவ் ஆகும். இதுவே வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷன் இல்லாமல் ஹாரிசான்டலாக வெர்டிக்கலாக சுற்றுனீங்கன்னா அதுவே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து உண்டாகும். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வண்டியை கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷன் யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் பாலிஷ் போடும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே சர்க்குலர் மோஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதில் இருக்க சோல்ஸ் அதில் இருக்க வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலிஷை போட்டு, ஐ மீன் இந்த ரப்பிங் காம்பவுண்டை போட்டு துடைக்கிறேன். சர்வீஸ் சென்டர்லேயும் சரி, அவுட்டரில் கொடுத்து பண்ணாலும் சரி, அவங்களும் ரப்பிங் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து அப்படியே வந்து கவர் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி தான் கைஸ். இது வந்து என்ன பண்ணோன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து அப்படியே மேலே போயிட்டு ஒரு சீலண்ட் மாதிரி போய் ஆக்ட் ஆகி க்ளோஸ் பண்ணிவிடும். இது எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்பருக்கு போட போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வண்டியில் ஸ்க்ராச்சஸ் விடுறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு பம்பரு, சைடில் டேங்க் வந்து எப்படி விடுவோம்னா நம்ம வந்து சப்போஸ் பேக்கு இல்லை ஏதாச்சும் வந்து கட்டை பைக்கிட்ட போய் வச்சு எடுத்துகிட்டு வரோம்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் டேங்க்கில் வந்து ஸ்க்ராச்சஸ் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் வர தான் செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பிங் காம்பனி எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கோ எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷனெலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்து இதெல்லாம் ப்ரொமோட்லாம் பண்ணல. நீங்கள் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து ஸோ இது பண்ணணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து க்ளீனிங், செகண்ட் வந்து இது. இந்த மாதிரி பெரிய ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு கைஸ். நம்ம என்ன நினச்சி போனால் இந்த மாதிரி பெருசாக இருக்க ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணணுமானா அப்படிலாம் பண்ணாது. இது ஜஸ்ட் ஒரு சீலண்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம இப்போ பாலிஷ் அப்ளை பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் மார்க்லாம் இருக்குது பாருங்கள். இந்த வாட்டர் மார்க் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வச்சு எடுக்க முடியும், ரப்பிங் காம்பவுண்ட் வச்சு எடுக்க முடியும். இதுக்காக தான் பார்த்திங்கன்னா ரப்பிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஷோரூமில் நீங்கள் காரையோ பைக்கையோ கொடுக்குறீங்கனாலும் அவங்களும் உங்கள் ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த மிஷின் வச்சு ஓட்டுவாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையில் பண்ணுறோம். ரெண்டும் வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா மேனுவல் ஒர்க் கொஞ்சம் டைம் அதிகமாகும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் பண்ணுறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மாதம் மாதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வண்டியில் இருக்க மொத்த ஸ்க்ராச்சஸும் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாலிஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 20 ரூபீஸ் பாலிஷ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 ml வந்து 40 ரூபீஸ் வருது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்ன பாலிஷ் கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரப்பிங் காம்பவுண்ட்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு என்ன பாலிஷ் கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது 20 ரூபா பாலிஷ் கூட வாங்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணுறோம். லைக் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் கைஸ். நம்ம ஃபேஸ்க்கு எப்படி வந்து சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் எல்லா இடத்துலையும் ஈவனாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கிளாத் எடுத்து அதை வந்து துடைக்கணும்.
இங்கே மட்டும் கிளாத் வந்து ஒரு நல்ல கிளாத்தாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது நம்ம பாலிஷ் போடுறோன்றதால வந்து அட்லீஸ்ட் வந்து புது பனியன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. லைக் எப்படின்னு அழுக்காக இல்லாத பனியன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் தான் எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற கிளாத்து தான், அதனால தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இதுக்காகலாம் நான் வாங்கலை, அதுக்காக நீங்களும் இதுக்காக புதுசெல்லாம் வாங்காதீங்க. உங்ககிட்ட என்ன காட்டன் கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாலிஷும் சொன்ன மாதிரி தான் சர்க்குலர் மோஷனில் தான் போடணும். சர்க்குலர் மோஷனில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்வேல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும், ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் ஆகும், உங்களுக்கு வந்து ஷைன் வரும். இதுவே நீங்கள் ஹாரிசான்டல் வெர்டிகலாக போட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு அன்னீவனாக உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மினுமினு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்பயே தெரியும் பாலிஷ் வந்து எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அதே மாதிரி பாலிஷ் போட்டதுக்கப்புறம் நார்மல் கிளாத் வச்சு ஒரு வாட்டி தொடச்சி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க பாலிஷ்லாம் வெளியே வரும். அப்படி இல்லைன்னா அதுவே வந்து டஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் மண்ணில் எங்கே ஓட்டுறீங்க இல்லை மண் பறக்குதுன்னா மண் வந்து பாலிஷில் உட்காந்து டல் ஆகிட வண்டி. அதனால் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரே ஒரு நல்ல கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷைன் வந்து புதுசு மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குன்ட்டு. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே நோட் பண்ணிங்களா தெரியும். பிஃபோர் வந்து எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ஸ்க்ராச் கூட கிடையாது, சின்ன ஸ்க்ராச் கூட தெரியல. ஆக்சுவலாக ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணலை, அதை வந்து ஒரு வேக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கு அவ்வளோதான். இது வந்து எல்லா கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம இதுவாக வர்றது. பட் ஆனால் ஓகே, கொடுக்குற காசுக்கு வந்து இது ஒர்த்து தான். பாருங்கள் எவ்வளோ வந்து மினுமினு இருக்குன்ட்டு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிஃபோர் வந்து இது எவ்வளோ டஸ்ட்டாக எவ்வளோ அழுக்கா அப்படி இருந்துச்சுன்ட்டு. இப்போ வந்து ஆஃப்டர் பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரியாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து வண்டி வெயிலில் வில்ல, இன்னும் வெயிலில் விட்டிங்கன்னா இன்னும் பல பலன்னு இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாலிஷ் யூஸ் பண்ணும்போது வெயிலில் வச்சு போடக்கூடாது. ஏன்னா ஹீட்டர் சர்ஃபேஸில் போட்டால் பாலிஷ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. இதேமாதிரி வந்து கூலரான டெம்பரேச்சர், அதாவது வந்து நிழலில் வச்சு பாலிஷ் போடுங்க. பாலிஷ் போட்டுட்டு வேணால் அப்புறம் வந்தால் வெயிலில் விடுங்க. ஆனால் டக்குன்னு விட்டிங்கன்னா அது ஃபேட் ஆகிடும். அதிலே போட்டிருப்பாங்க சன்லைட் கீழே வச்சு பாலிஷ் போடக்கூடாதுன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் கடுக்கெலாம் போகல, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் போடுறோம். ஏன்னா இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பாலிஷ் போட்டாலும் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாலிஷ் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதனால் அங்கே போகிறதெல்லாம் வேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஜஸ்ட் மட்டும் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா காருக்காக அந்த டயர் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டிங்கன்னா இன்ஜினில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தாங்கும். பட் ஆனால் அந்தளவுக்குலாம் வேணுமானா தேவையில்லை, இதுவே போதும். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வண்டியில் ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பொறுமையாக இது பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பேக் அதிகமாக வைப்போம், கட்டப்பையெல்லாம் வைப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இடம் ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் முக்கியமானது ஃப்ரண்ட்டு. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தூசாக இருக்கட்டும் ஹீட்டாக இருக்கட்டும் எல்லா இடமும் இங்கே தான் போடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஈஸியாக ஃபேட் ஆகிடும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆன இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிவிங்க. என்ன கேட்டிங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாமல் இந்த மாதிரி பாலிஷ் போட்டு பாருங்கள், புதுசு மாதிரி ஆகிடும். ஆனால் எனக்கு என்னென்னா அந்த 20 ருபீஸ் பாலிஷ்க்கும் இந்த 50-40 ருபீஸ் பாலிஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்விட் மாதிரி இருக்குது. அது வந்து ஷைன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டால் எப்படி மினிமம்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி இருக்கிறதால அந்தளவுக்கு ஷைன் வரல. பட் ஆனால் இது வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பாலிஷ் போட்டுட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.